ஹலோ விஜய் கிங்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெஜ் சாலட் மாதிரி நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ அது வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறது ஒன்று ஒன்றா சொல்கிறேன். கேரட்டு, பீட்ரூட்டு, இந்த ஒரு நிமிஷம், கேரட்டு, பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம், அப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம சிம்பிளான ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். ஃபஸ்ட் வந்து கேரட் அப்படி எடுத்து அப்படி போட்டுருணும். செகண்ட் வந்து பீட்ரூட், பீட்ரூட்டும் அதை அப்படியே நான் ஃபுல்லாக போட்டுருப்பேன். அண்டு மூணாவது வந்து வெங்காயம். பச்சை மிளகா லைட்டாக அந்த இதை மட்டும், அந்த உள்ளே இருக்க விதை இருக்கும்ல சீட்ஸ், அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு பச்சை மிளகா போட்டாச்சு. இந்த பாருங்க டச்சா. இப்போ என்ன பண்ணுறோன்னா, வேர்க்கடலை, வேர்க்கடலை வந்து நான் இந்த மாதிரி பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். அதை அப்படியே மேலே தூக்குறேன். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன போடப்போறேன்னா, சீரகப்பொடி, அது கொஞ்சம் சீரகப்பொடி போட்டாச்சு. அதுக்கப்புறம் பெப்பர். ஸோ வெல் ஃபுல்லாக போட்டாச்சு. அடுத்து ஃபைனலி லெமன். லெமன் போடுறதுக்கு முன்னாடி இதை கடை கிண்டிடுவோம். அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, இது எந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்றத நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். அப்போனா தான் நீங்களும் அதை செஞ்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இப்படி லைட்டு போடாமல் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் இல்லை, இப்போ அதனால நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஃபைனலி லெமன் போடப்போம். அண்டு உப்பு, உப்பு கொஞ்சம் போட்டுப்போம். அது இந்த உப்பு தான். ஓகே, இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம், மொத்தமாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ஃபைனலி பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு இது கரெக்ட் ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். நல்லா இருந்துச்சுன்னா சொல்கிறேன், ட்ரை பண்ணுங்கள். நல்லா இல்லைன்னா ட்ரை பண்ணாதீங்க. நினச்சு கூட பார்க்கல, உண்மைக்கே நல்லா தான் இருந்திருக்கு. சொல்றேன், இது எந்த மாதிரி டேஸ்ட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைக்கெலாம் போனோம்னா டொமேட்டோ சாஸ்லாம் சாப்பிடுவோம்ல, இந்த பப்ஸோட லைட்டாக கொஞ்சம் கார சாரமாக டொமேட்டோ சாஸ்லாம் சேர்த்து சாப்பிடுவோம்ல, ஸோ அதோட சேர்ந்து மிங்கிள் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும், அப்போ ஒரு டேஸ்ட் கிடைக்கும்ல. அதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக அதே ரேஞ்சில் ஒரு செமையான ஒரு டேஸ்ட் இருக்குது. பீட்ரூட்டும் கேரட்டும் நல்லா இனிப்பாக இருக்கா? ஸோ இதோட இனிப்பும் அந்த காரமான இருக்கிற அந்த லைட்டாக அந்த பச்சை மிளகாவும் பச்சை மிளகாய் அந்த சீரக பொடியோட அந்த வாசனை, நிலக்கடலை பருப்பு போட்டோமா, அந்த நிலக்கடலை பருப்பு கூட ஒன்றுமே தெரில, பட் அது வந்து இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து பெப்பர் பவுடர் இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷு மாதிரி வந்திருக்கு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி வந்திருக்கு. இது சாப்பிட்டாலே போதும், செம்ம ஹெல்த்தியாக இருக்கும் உங்கள. ஆனால் இந்த அல்டிமேட்லி சொல்லும்போது, இந்த லெமன் இருக்குல்ல, இந்த லெமன் ஜூஸ் நம்ம போடும்போது இன்னும் அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ இதுதான் ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச்சு கூட சொல்லிக்கலாம்.
ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். புது புது டிஷ்ஷஸ் வந்து நம்ம செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் சும்மா ஜஸ்ட்டு நான் இந்த ட்ரை பண்ண இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அடி எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, பீட்ரூட்டு, கேரட்டு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து செம்மையாக இருக்குல்ல. அதோட ஸ்ட்ரக்சரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சீரகத்தூள் எல்லாமே எல்லாமே எல்லா இன்க்ரீடியன்ஸும் அழகாக மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது, டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் இதில் யூஸ் பண்ணது வந்து இந்து உப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த சால்ட்டு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் மேட்ரு கிடையாது. பட் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது. இந்த வெங்காயத்தோட சாறு இது எல்லாமே செம்ம உண்மையிலேயே இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு தாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் எல்லாருமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ஏன்னா இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம வாயில் போட்டு ஒவ்வொரு வாட்டியும் மெல்லும் போது அதோட சூவிங்கான அந்த ஜூஸ் இருக்குல்ல, அந்த ஜூஸும் நல்லா அப்படியே ஃப்ளேவரோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு ஈவன் நான் இதில் வந்து புதினா கூட போடலை, அதோடய ஃப்ளேவர் கூட இல்லை, ஆனால் நான் போட்ட மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவரை கொண்டு வந்திருக்கு. அதுலேயும் லைட்டாக கொஞ்சம் சில்லாக காரமான ஒரு சில்லி ஃப்ளேவரும், அதுக்கப்புறம் லெமன் தான் இதில் அல்டிமேட்டே. லெமனும் அதை இனிப்பும், இனிப்பு உரப்பு அண்டு புளிப்பு இது மூணு ஒன்றா சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனை கொடுத்துருக்கு. வாயில் போட்டோன்னே அந்த எச்சி ஊறிக்கிட்டே அப்படியே உள்ளுக்குள்ள அந்த ஃப்ளேவரே அல்டிமேட்டாக இருக்குது. இதில் என்ன ஒரு டிராபேக்னா, நம்ம குக் பண்ணி சமைச்சு சாப்பிட்றோம்ல, அது சாப்பிடும்போது அடுத்தடுத்து வந்து நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வெஜ் சாலட் நம்ம ரெடி பண்ணி சாப்பிடும்போது இதில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடிக்கும்போது ரொம்ப நேரமாக மெண்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு நாலு ஸ்பூன் வர நல்லா அந்த வெஜ்ஜு சாலட் வந்து நம்ம நல்லா சாப்பிட முடியும். அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது உள்ளுக்கே இன்டேக் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரியே தான் இருக்குது. எனிவே இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக தான் இருக்குது. எப்பவுமே ஹெல்த்தி ஃபுட்டுன்றது அது ஒரு தனி கேட்டகரி தான். பட் இதில் வந்து நம்ம ஃபுல்லாக 100% குக் பண்ணாமல் சாப்பிட்றனால அதில் இருக்கிற அந்த நியூட்ரிஷன் வந்து அப்படியே இருக்கிறனால நம்மளால் கொஞ்சமாக தான் சாப்பிட முடியுது. ஒரு எனக்கு நாலு ஸ்பூன் 5 ஸ்பூனுக்கு மேலே இதில் சாப்பிடவே முடியலை. டேஸ்ட்டு அப்படியே இருக்குது, 5 ஸ்பூனுக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியலை, ஏன்னா அது ஃபுல்லாகவே அவ்வளோ சத்து இருக்கிறனால இவ்வளோ தான் சாப்பிட முடியும்ல. நீங்கள் எத்தனை பேர்லாம் இந்த மாதிரி வெஜ் சாலட் ட்ரை பண்ணியிருக்கீங்க, இல்லை ஃப்ரூட் சாலட் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பை.